This video is sponsored by iSteel TMT bars, now with copper protection. ஆழப்போரா தமிழ உலகம் எல்லாமே வெற்றி மக வழிதா இனிமே எல்லாமே வீரன்னா யாருன்னு இந்த நாட்டுக்கே அவன் சொன்னானே. பூஜா ஏவியோட மெர்சல் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணுமே. கண்டிப்பா மெர்சல் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் சார் கூப்பிட்டுருந்தாரு. சாருக்கு வந்து டிவோஷனும் நிறையா பாடிட்டுருக்கேன் நான் சாரோட ப்ரைவேட் ஆல்பமில் கலாமில். ஸோ அதில் பாடி மறுபடியும் தே ஹேட் கால். எந்த ப்ராஜெக்ட் எதுவுமே ஜென்ரலாக சொல்ல மாட்டாங்க, நானும் கேட்க மாட்டேன். கால் வந்தாலே ஃபஸ்ட்டு கை காலம் நடுங்க ஆரம்பிச்சிடும், அதுவும் நைட் வேறு. ஸோ எப்படின்னா நான் அதான் சொல்லுவேன் ஹஸ்பண்ட்டை, எப்படி நீ இப்படி நைட் போய் பாடுற, எப்படி மேனேஜ் பண்ண முடியாது? பிகாஸ் வெட்டிங் ஆன முன்னாடியே நான் ராஞ்சனா பாடிட்டேன். அதுக்கப்புறம் இஸ் நாட் சென்னை ஷிஃப்ட் ஆகி போதான், ஐ காட் மேரிட் அண்ட் ஐ வாஸ் பெங்களூர் ஃபார் கப்பல் ஆஃப் இயர்ஸ், தென் இப்போ சென்னை வந்துட்டேன். ஸோ இ டென்ட் ரியலி எக்ஸ்பீரியன்ஸ் நைட் டைமில் நான் ரெக்கார்டிங் போயிட்டு வருது. ஸோ ரொம்ப புதுசாக இருந்தது. என்ன இது 11 மணிக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க, பரவாயில்லையா அதுனா தட்ஸ் ஹவு இட் ஒர்க்ஸ் பா அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். நான் போனதுக்கப்புறம் பார்த்தேன் விவேக் இருந்தார், யா லிரிசிஸ்ட் விவேக் இருந்தார். அண்ட் எழுதிக்கிறீங்களா லிரிக்ஸ் வந்து ஓரளவுக்கு ரெடி பண்ணியிருக்கேன், இன்னும் டியூன் எனக்கு இன்னும் ரெடி ஆகிட்டே இருக்கு அப்படியே மைண்டில், வர வர நான் சொல்கிறேன் நீங்கள் எழுதிக்கோங்கன்னு. தென் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தென் சத்யா ஆல்சோ வாக் டென், ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தோம். சத்யா தான் சொன்னார் என்கிட்ட, சத்யபிரகாஷ் இந்த மாதிரி மெர்சலுக்கு தான் உன்னை கூப்பிட்டுருக்கான்னு நினைக்கிறேன் பூஜா அப்படின்னு. அப்போ தான் அந்த ஓ அப்படியா, நான் இப்போ மறுபடியும் விஜய் சாருக்கு பாடுற சான்ஸே வருதுடா எனக்கு, ஐ எம் ஸோ ஹாப்பி. ஆமாம், பட் அப்போயும் எதுவும் தெரியாது இல்லைங்க, இப்போ எது கூப்பிட்டுருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ சரி ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். தென் சாங் கொடுத்தாங்க, தென் ஐ டிட் மை பார்ட். ரஹ்மான் சார் வந்தார், கேட்டுட்டு கொஞ்சம் கரெக்ஷன்ஸ்லாம் சொன்னார், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ஐ சாங் அன்னைக்கு அந்த சாங் அன்றைக்கே முடிஞ்சிச்சு. தென் ஐ மெட் அட்லி ஆல்சோ, யா. ஸோ அட்லி கூட ரொம்ப இந்த செலிப்ரேஷன் பாட்டை பற்றி ரொம்ப பேசுனீங்களா? இல்லை இல்லை, கேட்ட பிறகு ஆக்சுவலாக நான் வந்து என் போர்ஷன் மட்டும்தான் கேட்டேன். ஸோ நான் என்னென்னா அந்த ஆழப்போரா தமிழ் அது தனியாக கேட்டேன், இந்த பாட் தனியாக கேட்டேன். நடுவில் மியூசிக் எங்களுக்கு எனக்கு தெரியாது, நான் வெளியில் வர வரைக்கும் இந்தியும் எப்படி லிங்க் பண்ண போகிறேங்க, பிகாஸ் நான் பாட்டினது வந்து ரொம்ப சாஃப்ட், அது ஒரு தனி பாட்டு மாதிரி இருந்துச்சு. இந்த ஆழப்போரா வந்து எனர்ஜெட்டிக் பயங்கர அந்த வீரமான ஒரு சாங் மாதிரி இருந்துச்சு. இதுவும் எப்படி சார் மிக்ஸ் பண்ண போகிறாரு, இதுலேருந்து அதுக்குள்ளே அது எப்படி ஃப்ளோட் ஆகும், எப்படி இருக்க போகிறதுன்னு எனக்கே தெரியல. ஸோ இது எந்த பாட்டுக்கு தான் பாடியிருக்கோமா, எந்த பாட்டுக்கு, அது வேறு பாட்டு. ஸோ இந்த மாதிரி நிறையா இது இந்த பாடின விட்டு எந்த பாட்டுக்கு. ஸோ ஐ டென்ட் ரியலி நோ, பட் இவர் வந்து அட்லீஸ்ட் என்னோடய போர்ஷன் மட்டும் கேட்டால் சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா பாடியிருக்கேங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனாலும் நம்மளுக்கு அது கன்ஃபார்மாக தெரியாது, நிறைய பேர் சொல்லுவாங்க அட்லீஸ்ட் ஃபார் கர்ட்டசி தெல்சி இல்லையா நல்லா பாடியிருக்கேங்க. ஸோ அந்த மாதிரி சொன்னாங்கன்னு நினச்சிட்டு நானும் ஐ ஜஸ்ட் தாட் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் டெஃபினெட்லி. அப்புறம் இன்னொரு சாங் இதே படத்துக்கு இன்னொரு சாங் ட்ரை பண்ணுறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க ட்ராக். ஸோ அது நானும் சத்யாவும் பாடினோம். ஸோ நான் நினச்சேன் ரெண்டு பாட்டு பாடியிருக்கோம், ஒன்றாவது கன்ஃபார்மாக வரணும், வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் ட்ரெய்லர் வந்து ஐ மீன் சிங்கிள் ரிலீஸ் ஆன அன்னைக்கு எஸ் எஸ் யா கன்ஃபார்ம் ஆனது சிங்கிள். அண்ட் யா ஸோ திஸ் இஸ் த ஒன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு எனக்கு. விஜய் அவர்களுக்காக நீங்கள் பாடின நான்காவது பாடல் டெஃபினட்டாக மெர்சல் பாட்டு கண்டிப்பாக போகலாம். நெடுந்தோரவோ எஸ கேட்கும் பிறை நீட்டி பௌர்ணமியாக்கும் வெத காட்டு விண்மீன் பூக்கோ விழிச்சாலுன சந்தா உயிரிழையுவோ நெத்தி முத்தோ போதும் வருங்காலு வாசனை சேர்க்கும் மாயவா புறா தமிழ உலகம் எல்லாமே வெற்றி மக வழிதா இனிமே எல்லாமே வீரன்னா யாருன்னு இந்த நாட்டுக்கே அவன் சொன்னானே வாயில்லா மாட்டுக்கும் அடநீதிய அவன் தந்தானே. இந்த பாட்டு ஒரு எட்டனதர் மாஸ் பாட்டா செலிப்ரேஷன் பாட்டா மட்டும் இல்லாமல் போனதுக்கு காரணம் உங்களோட போர்ஷன் தான், அதுக்கே ரொம்ப சந்தோஷப்படுறோம். தேங்க்யூ. இல்லை ஏன்னா நாங்கள் அந்த பாட்டு வந்தோடனே ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம், அதில் கூட சொல்லியிருந்தோம் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இருந்தனால தான் ஒரு மெலடி டச்சு இந்த பாட்டில் இருந்துச்சு எனக்கு தோணுச்சு. சும்மா ஜாலியாக டான்ஸ் ஆகிற பாட்டை மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இருந்தது. ட்ரூ ட்ரூ வெரி ட்ரூ. நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் அந்த தோணித்தது, பிகாஸ் நான் எதிர்பார்க்கல. நான் சொன்ன மாதிரி உங்ககிட்ட நான் மெலடி இது பாடிட்டு இந்த சாங்கில் தான் இது வரப்போகிறதுனா எப்படி இதை வந்து சார் வந்து பண்ண போகிறாங்க, ஆ எப்படி இருக்கும், ஸோ ஆங்ஷியஸ் டு நோ அண்ட் செமையாக இருக்குது ரியலி.
நானும் ஒரு 20 வருஷத்தை என் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருந்தேன்றதை நினச்சி பார்க்கும்போது கொஞ்சம் பெருமையாக இருக்கும். ஜென்ரலாக ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, மாதேவனோட நிறைய ஷோஸ் பார்த்துருக்கேன், அவ்வளோதான். இன்னைக்கு போட்டால் முடிஞ்சு. This video is sponsored by iSteel TMT bars, now with copper protection.